தமிழ்நாட்டின் இன்றைய பிரதான செய்திகள். மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானிக்கவில்லை, உதய கம்மன்பில தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்காக கனடா தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும், யாழ் மாநகர முதல்வர் வேண்டுகோள். இந்திய இராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நாராவன இலங்கைக்கு விஜயம். திருகோணமலையில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற கொள்கலன் விபத்து. நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்பு, குற்றமிழைத்த பலரும் கைது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்படவில்லை, தீர்மானமும் எட்டப்படவில்லை. இவ்வாறு வலுசக்தி அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பாடுவ தர்மையும் அப்போ கிணல்லத்தினும் அப்பே ராஜாயத்தினக்குதர் அப்பயே பாடுவ தரத்தினும் தவதுட்ட பாடு தராகண்டத்தின் அசீருத்தாவே தமாய் சபாபத்துவ பஹதிலிக்கலே தென் மே மாசே வேணும் கொட்ட இக்க மாசிக்கிட்ட மே ஒக்டோபர் மாசே விதரா அப்ப புரோகத்தனை கல்லத்தினோ பில்லியன தகாயா. மேலும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மனோ கணேசனே அறிவிப்பு விடுத்துள்ளார். தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் மட்டுமே தீர்மானிக்கும், மாகாண சபை தேர்தல் குறித்து இன்னமும் எவ்வித தீர்மானமும் எட்டப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வரலாற்றில் இடம்பெறாத அளவுக்கு எரிபொருள் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தவுள்ளோம். இது தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்படவுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விலை அதிகரிப்பை அரசாங்கம் தாங்கிக் கொண்டுள்ளதாகவும் முடிந்தளவு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்காக கனடா அரசு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கனடா தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வருகை தந்த இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கினினன் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணனை சந்தித்தார். இச்சந்திப்பு இன்று யாழ் மாநகர சபையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போதே தமிழ் மக்களுக்காக கனடா அரசு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என முதல்வர் கோரிக்கை விடுத்தார். தமிழ் மக்கள் யுத்தத்தினால் நீண்டகால பாதிப்புகளை உணர்ந்த நிலையில் அவர்களின் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கான உதவிகளை கனடா தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட இன அழிப்பு போன்றன தொடர்பான விசாரணைகளுக்கும் கனடா அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். கனடா நாட்டின் ரொரண்டோ மாநகர சபைக்கும் யாழ் மாநகர சபைக்கும் இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கச்சாத்திடப்பட்ட நிலையில் அதன் செயற்பாடுகள் பாரியளவில் நடைபெறவில்லை. கனடா அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் செயற்படும் நிலையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக கனடா அரசாங்கம் தமது பங்களிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சந்திப்பின் போது யாழ் மாநகர முதல்வரினால் உயர்ஸ்தானிகருக்கு நினைவு பரிசும் வழங்கி வைக்கப்பட்டது. சந்திப்பில் யாழ்ப்பாண மாநகர ஆணையாளர் இ ஜெயசீலனும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய இராணுவ பதவிநிலை பிரதானி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நாராவனே 5 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளார். இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் அழைப்பிற்கமைய அவரின் இந்த விஜயம் அமைந்துள்ளது. இலங்கை வந்தடைந்துள்ள அவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மகிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலர் ஆகியோருடன் சந்திப்புகளையும் முன்னெடுக்கவுள்ளார். அத்தோடு நாளை இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் பங்கேற்புடன் பத்தரமுல்லையில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் நடைபெறும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் அவர் பங்கு பெற்றுள்ளார். அத்தோடு இந்திய படையினரின் பங்கேற்புடன் இடம்பெற்று வருகின்ற மித்ர சக்தி இராணுவ கூட்டு பயிற்சிகளின் இறுதிக்கட்ட நிகழ்வுகளையும் அவர் பார்வையிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஸ்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சுப்பிரமணியன் சுவாமி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று காலை வந்தடைந்தார். அவரை விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலயங்கள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் டி வி சானக மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவரும் பிரதமரின் இணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான் ஆகியோர் வரவேற்றனர்.
பிரதமர் மகிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நவராத்திரி விழாவிலும் சுப்பிரமணியன் சுவாமி கலந்து கொள்ள உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இலங்கை இராணுவத்தின் 72வது நிறைவையொட்டி நடத்தப்படும் இராணுவ கருத்தரங்கிலும் அவர் உரையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் அமைந்துள்ள இந்திய எண்ணெய் கூட்டு தாமனத்திலிருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற கொள்கலன் விபத்துக்குள்ளானது. திருகோணமலையில் அமைந்துள்ள இந்திய எண்ணெய் கூட்டு தாமனத்திலிருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற எரிபொருள் கொள்கலன் ஒன்று இன்று அதிகாலை 4 மணியளவில் கப்பல் துறை எனும் பகுதியில் விபத்துக்குள்ளானது. வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக குறித்த வாகனமானது வீதியின் அருகிலுள்ள பாலம் ஒன்றினையும் உடைத்துக்கொண்டு திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் தடம் புரண்டுள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் அறியப்படாத நிலையில் ஓட்டுநர் நித்திரையாயிருக்கக்கூடும் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தில் குறித்த வாகனத்தில் பயணித்த ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தம்பளகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் விசேட போலீஸ் அதிரடி படையினர் நேற்று மேற்கொண்ட சுற்றி வளைப்புகளில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் தலைமையகம் இன்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பானம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கெஹடோய பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட 3 சுற்றி வளைப்புகளில் அனுமதி பத்திரமின்றி டிராக்டர் வண்டிகளில் மணல் ஏற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 டிராக்டர் வண்டிகளும் JCB இயந்திரம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. புத்துவில் திஸ்ஸ மகாராம ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 33, 34 மற்றும் 52 வயதுடைய 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வாகரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வாகரை மத்திய பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் காடழிப்பில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 4 கைது செய்யப்பட்டு வாகரை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வாகரை பிரதேசத்தைச் சேர்ந்த 35, 48, 55 மற்றும் 67 வயதுடைய 4 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மதுபான சுற்றி வளைப்பொன்றில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 33.75 லிட்டர் மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் 178 லிட்டர் கோடா, ஒரு எரிவாயு அடுப்பு என்பவற்றையும் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை சத்தோச வெள்ளைப்பூடு ஊழலுடன் தொடர்பில் குற்றப்புள்ளனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய சட்டவிரோத செயற்பாட்டுக்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை தொடர்பில் சத்தோச நிலையத்தின் பொது முகாமையாளர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 38, 39 மற்றும் 42 வயதுடைய மினுவாங்கொட, மிககாவத், கந்தானை மற்றும் மாகுலு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் சந்தேக நபரான பெண் சத்தோச நிறுவனத்தின் பொது முகாமையாளர் என்பதுடன் மற்றைய 3 ஒருவர் சிரேஷ்ட விநியோக முகாமையாளர் மற்றும் சத்தோச வெளிசர களஞ்சியசாலையின் மொத்த விற்பனை நிலைய முகாமையாளர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களை இன்றைய தினம் வெளிசர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடியோடு இணைந்திருங்கள்.